இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளின் மாலை நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நான் அடைகிறேன். பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. இந்த மாலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்ட வார்த்தை என்னவென்றால் தூற்றுக்கூடை. ஹாலேலூயா, தூற்றுக்கூடை. அந்த வார்த்தையின் உள்ளத்திலே போட்டார். அந்த வார்த்தையை மையமாக வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் அழகாக அற்புதமாக இந்த மாலை நேரத்திலே உங்களோடு பேசுவாராக. ஆமென், ஹாலேலூயா. கேளுங்கள், நிச்சயமாய் பயனடைவீர்கள். ஓகே, என்ன வசனம்? முதலாவது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். எந்த வசனம்? மத்தேயு 3:12. மத்தேயு 3:12 வாசிக்கிறேன், கேளுங்கள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் கிளீன் பண்ணி நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவ்வியாத அக்னியினால் அவர் சுட்டெரிப்பார் என்றார். ஹல்லேலூயா, ரைட். அருமையான வசனம். இந்த வசனத்திலிருந்து ஏராளமான காரியங்களை, பல தகவல்களாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே உங்களோட பேசப்போகிறார். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. மையமாக 4 வார்த்தைகளை இந்த வசனத்திலே குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். தூற்றுக்கூடை, களம், கோதுமை, பதர். தூற்றுக்கூடை, களம், கோதுமை, பதர். இந்த 4 வார்த்தைகளை மையமாக வைத்து ஏராளமான காரியங்களை ஆவியானவர் பேசுவார். ஓகே, ரைட். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா, தூற்றுக்கூட யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. களம் யாருடையது? அவருடையது. விளக்குறது, கிளீன் பண்றது யாரு? அவர் கிளீன் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கோதுமை யாருடையது? அவருடையது. ஹல்லேலூயா. பதரை சுட்டரிக்க வேண்டிய வேலை யாருடையது? அவருடையது. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடையது ஐயா, அவருடையது. அவருதான் எல்லா காரியங்களும் செய்கிறவராயிருக்கிறார். ஓகே, உங்களுடைய பங்களிப்போ என்னுடைய பங்களிப்போ ஊழியக்காரர்களுடைய பங்களிப்போ இங்கே இல்லவே இல்லை என்ற ஒரு முதலாவது தகவலை உங்க இருதயத்தின் ஆழத்திலே பதியும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். ஓகே, ஏனென்றால் அநேக நேரங்களில் இந்த வேலையை நாம் செய்கிற மாதிரி, நான் செய்கிற மாதிரி, நீங்கள் செய்கிற மாதிரி, அல்லது தலைவர்கள், ஊழிய தலைவர்கள் செய்கிறது மாதிரி நினைத்து கொள்கிறதுனால தான் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகிறது என்ற ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அல்லேலூயா. ஓகே, தெளிவா இந்த வசனத்துல இயேசு சொல்றாரு, உன் வேலை ஒண்ணுமே கிடையாது, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஓகே, ஏன் அப்படின்னா, உனக்கு பதர் எது, கோதுமை எது அப்படின்னு டிசைன் பண்ணி பிரிக்கிறதுக்கு உனக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது ஐயா, தெரியாது. நீ பதறுன்னு நினைச்சிட்டு அதை அவித்து போடலாம், சுட்டெரிச்சலாம் சொல்லிட்டு நீ முயற்சியில் ஈடுபட்டா அன்பார்ச்சுனேட்டா கோதுமையை சுட்டெரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது கோதுமை, இது பதர் என்று உங்களால, என்னால, மற்றவர்களால பிரித்து பார்ப்பது ஏன் கடினமான ஒரு வேலை என்று சொல்லுகிறேன் தெரியுமா? ஏனென்றால் மேம்போக்கா பார்த்தா அழகா, பியூட்டிஃபுல்லா, கோல்டன் கலர்ல, அப்பா இந்த கோதுமை மணி இருக்குதையா அப்படின்னு பார்ப்போம். ஆனா லென்ஸை வச்சு உற்று உற்று பார்த்தா பதரா இருந்துடும். ஹல்லேலூயா. இட் மே பீ வைஸ் வெர்சா ஆல்சோ. பார்த்தா வெளிப்புறத்துல பதரே கோல்டன் கலர்ல நல்லா அப்படியே மின்னி கொண்டு இருக்கும். ஆனா லென்ஸை வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள கோதுமை மணி உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ நீ இது பதறுன்னு நினைச்சிட்டு அதை பிடுங்கி சுட்டு எரிச்சிட்டீன்னா கோதுமை மணி எரிஞ்சு போயிடும் ஐயா, எரிஞ்சு போயிடும்.
ஹல்லேலூயா. அல்லது கோதுமை மணின்னு நினைச்சுக்கிட்டு நீ களஞ்சியத்துல சேர்த்து வச்சா களஞ்சியத்தை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் அது எல்லாமே பதர் என்று. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் மனிதர்கள். நம்மளால இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒழுங்கா நேர்த்தியா பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. நம்மளால முடியாது. கர்த்தர் வேற கோணத்துல அவர் பார்க்கக்கூடியவர். நீ பதறா பாப்ப, ஆனா அவர் நல்ல கோதுமை மணியா பாப்பாரு. நீ கோதுமை மணின்னு பாப்ப, அவர் அதை பதறாய் பாப்பா. ஆகையினாலதான் இயேசு சொல்றாரு, அந்த வேலையை நீங்க எடுத்துக்கொள்ளாதீர்கள், நான் அதை பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நேரம் வரும், அறுவடை காலம் வரும், களம் என்னுடையது. அந்த கோதுமை மணியை பதரோடு சேர்த்து களத்திலே போட்டு ட்ரை பண்ணி கிளீன் பண்ணி இங்க இருந்து தூற்றுக்கூடிய வச்சு நான் ஊதுவேன், நான் தூற்றுவேன். தூற்றும் போது பதறுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஓடி போயிடும். கோதுமை மணி நான் எடுத்து களஞ்சியத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன், அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ அதில் தலையிடாத அப்படின்னு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் மற்றவர்களையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரிங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் விவரமா பார்த்தா நல்லா இருக்குமே என்று நான் கருதுகிறேன். ரைட். ஆரம்பத்தில் இந்த மத்தேயு 3:12 வாசிக்கும் போது 4 காரியத்தை ஜஸ்ட் குறிப்பிட்டேன். என்னென்ன 4 காரியங்கள்? தூற்றுக்கூடை, களம், கோதுமை, பதர். 4 காரியங்கள் இல்லையா. இதில் கோதுமை அல்லது கோதுமை மணி அப்படின்னு சொன்னால் அதை குறித்து ரொம்ப நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கோதுமை மணி, நான் ஒரு கோதுமை மணி. அல்லது வேறு விதமாக சொன்னால், கடவுளுக்குன்னு பயபக்தியாக அந்த உலகத்தில் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்களோ அவ்வளோ தேவ பிள்ளைகளும் கடவுளுடைய பார்வையிலே கோதுமை மணிகள். அல்லேலூயா. இந்த கோதுமை மணிகளை தான் கடைசி நாட்களிலே கடவுள் என்ன பண்ணுவாரா, அறுவடை செய்து தமது களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். சோ கிளியர். ஓகே, அதை விட்டு விடுவோம். மீதி இருக்கிற 3 காரியங்களை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். தூற்றுக்கூடை என்றால் என்ன? ஞாபகம் வருகிறதா? நம்ம வீடுகளிலே, அநேகருடைய வீடுகளிலே மரத்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. மரம், எதுக்கு மரம் யூஸ் பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது? அரிசியை அல்லது மற்ற தானியங்களை புடைப்பதற்கு. புடைக்கும் போது என்ன ஆகும்? அதில் ஒட்டி கொண்டு இருக்கிற தவிடு அல்லது உமி, ஆங்கிலத்தை ஹஸ்க் என்று சொல்வார்கள், அவைகளெல்லாம் வெளியேற்றப்படும். அவைகளெல்லாம் வெளியேற்றப்பட்ட பிறகு கிளீன் பண்ணப்பட்ட கோதுமையாக அல்லது கிரைண்ட்ஸாக அரிசியாக அதை எடுத்து நம்ம சேர்த்து வைப்போம், டப்பாவில் போட்டு அடைத்து வைப்போம். இஸ் இட் கிளியர்? மரம், அந்த மரம் தான் தூற்றுக்கூடை அப்படின்னு இங்கே இருக்குது. மரத்தையே வேற ஒரு ஷேப்பில் கற்பனை பண்ணி கொள்ளுங்களேன், அதுதான் தூற்றுக்கூடை, தூற்றுகிற கூடை. ஹல்லேலூயா. அடுத்து களம். அதை எப்படி புரிந்து கொள்றது? இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடினமான காரியம் அல்லவே அல்ல என்று நான் கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கதிர்களை எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கொண்டு இந்த களத்துக்கு தான் முதல்ல கொண்டு வருவாங்க இல்லையா. தூற்றுக்கூடைங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல களத்தில் போட்டு அதை கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி ஈரப்பதைத்தெல்லாம் அந்த பயிர்களிலிருந்து எடுத்து விட்டு பிறகு நீங்கள் தூற்றுக்கூடையில் போட்டு தூற்றும் போது தான் அந்த பதரானது எளிமையாக அந்த மணிகளிலிருந்து வெளியில் எளிதாக வெளியேற்றப்படும் இல்லையா. அப்ப களம் அவசியமா? கட்டாயம் களம் அவசியம். ஏன் அவசியம்? அப்பதான் கிளீன் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்பதான் ட்ரை பண்ண முடியும். ஏராளமான ஈரப்பதங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கோ ஆவியானவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீ வெளியில பார்த்தா கோதுமை மணி நெல்மணி போல இருக்குது, ஆனா பதறு ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏராளமான மாய்ச்சர் கண்டன்ட், ஏராளமான ஈரப்பதத்தோட அந்த கதிர் இருக்கிறது ஐயா. ஈரப்பதம் விளக்கப்பட வேண்டும் ஐயா, ட்ரை பண்ண வேண்டும் ஐயா. மற்ற வேண்டாத பார்ட்டிகல்ஸ் இருந்தா அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டும் ஐயா. கிளீனிங், ட்ரையிங், இந்த ரெண்டும் செய்த பிறகுதான் தூற்றுக்கூடையில போட வேண்டும் ஐயா. பிறகுதான் தூற்ற முடியும். அப்படி தூற்றப்படும் போதுதான் எளிதாய் உமியானது, ஹஸ்கானது வெளியேற்றப்படும். அல்லேலூயா. அப்ப களம் அவசியமா? கட்டாயம் அவசியம். கட்டாயம் அவசியம். கிளீன் பண்ணாம
ட்ரை பண்ணாம தூற்றுக்குடல போட்டு தூற்ற முடியாதையா, தூற்ற முடியாது. அல்லேலூயா. அங்கங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஈரப்பதம் வெளியேற்றப்பட வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே நான் இப்பொழுது பேசுகிறேன் என்று நானே கருதுகிறேன், புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏராளமான ஈரப்பதம் ஓட்டிட்டு இருக்குது. ஈரப்பதத்தை வெளியேற்று, ஈரப்பதத்தை வெளியேற்று, ட்ரை பண்ணு, கிளீன் பண்ணு. அதற்கு ஒரு நிலம் அவசியம், களம் அவசியம். அல்லேலூயா. ஓகே, 3:12 மத்தேயு 3:12 என்ன சொல்லுது? களம் அவருடையது, உன் களம் கிடையாது, என் களம் கிடையாது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, அல்லேலூயா, தமது களத்துக்கு கொண்டு வருவார். அந்த பயிர்கள் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் அவர் எடுப்பார். அதில் இருக்கிற வேண்டாத ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அவர் எடுப்பார், கிளீன் பண்ணுவார், துப்புரவு பண்ணுவார். எல்லாத்தையும் அவர் தமது களத்தில் பண்ணிட்டு பிறகு அவருடைய தூற்றுக்குடையில போட்டு தூற்றுவாரு. எளிதா, சுலாபமா பதர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் அதிகம், நிச்சயமாய் வெளியேற்றப்படும். அந்த வேலையை அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. களத்துல இவ்வளவு சமாச்சாரம் இருக்குது, புரியும் என்று கருதுகிறேன். ஆவிக்குரிய ரீதியில தான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். ஆவியானவர் பேசுறாரு, கேளுங்க, எப்படியோ உங்களுக்கு புரிய வச்சிருவார். ஓகே, ரைட். அடுத்தது பதர். இந்த பதர் அப்படிங்கிறத குறித்த ஒரு தவறுதலான புரிதல் அநேகருக்கு இருக்குது. பார்த்துக்கங்க, பதர் ஆங்கிலத்தில் சாஃப், சிஹெச்ஏ எல்லாம் சாஃபும்பாங்க. ரெசிடியூ, ரெசிடியூ, உமி, உமி என்று சொல்லலாம் இல்லையா. இதை என்ன நினைச்சுறாங்கன்னா, கலை வீடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கலை, கலை என்று நினைத்து விடுகிறார்கள். கலை வேற, பதர் வேற. முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இஸ் இட் கிளியர்? கலை வேற, பதர் வேற. கலைனா வீடு, பதர் என்றால் ரெசிடியூ, சாஃப், உமி என்று சொல்லுவார்கள். கிளியர்? ஓகே, இந்த பதரை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்புறம் கலைக்கு நான் அப்புறம் வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த பதர் பார்த்தீங்கன்னா, இந்த பதர் அவசியங்க, பதர் அவசியம். ஒரு நெல் மணி எடுத்துக்கங்க, அது கோதுமை மணி எடுத்துக்கங்க, அதை சுற்றிலும் இருக்கக்கூடியது தான் என்னது? பதர் இல்லையா. அந்த பதர் தான் இந்த நெல் மணியானது அப்படியே வளர்ந்து மேலே வர வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடியது பதர். பதர் சாஃப். ஹல்லேலூயா. அதனுடைய வேலை எது வரைக்கும்னா, அறுவடை முடிந்து இந்த களத்தில் போட்டு உலர வைக்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் அந்த பதரானது அதில் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தாகணும். ஏன்னா வளரும் போது அது எல்லா விதமான பாதுகாப்பையும் அது கொடுக்கிறது. எதுக்கு? அதுக்குள்ள இருக்கிற அந்த நெல் மணிக்கு, கோதுமை மணிக்கு. அல்லேலூயா. அது பதர், ரைட்டா. கலைனா என்ன? அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்க கோதுமை விதைய, நெல்லுடைய விதைய நிலத்துல போட்ட அடுத்த செகண்ட், அதோடு கூட அதை டிஸ்டர்ப் பண்ணும்படியாக அதோடு கூட வளருகிறது தான் கலை இல்லையா. நீங்க அது ஒண்ணு விதைய நீங்க போடல, ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலத்துக்குள்ள ஏதோ ஒரு வித குருவி காக்கா போட்டு இருக்கும் இல்லையா. அதுதான் கலை. அது வந்து நீங்க நல்ல விதைய போட்டிருக்கீங்க, அந்த நல்ல விதை அப்படியே வளர்ந்து அழகா வரும், அழகா வரும். இந்த கலையும், கலையாகிய விதையாகிய கலையும் அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். அது நீங்க போடல, காக்கா குருவி போட்டு இருக்கும், அதுவும் சேர்ந்து வரும். இதனுடைய சத்துக்களை இந்த கலையும் எடுக்க வாய்ப்பு இருக்குதையா? வாய்ப்பு இருக்குது இல்லையா. இது கலை, இது கலை, இது பதர் அல்ல. பதர் டிஃப்ரெண்ட், அது வேற. பதருங்கிறது வேற, கலைங்கிறது வேற. இஸ் இட் கிளியர்? ஓகே. சோ தூற்றுக்கோடு என்னன்னு சொல்லிட்டேன், களம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டேன், பதர் என்றால் என்னன்னு சொல்லிட்டேன், ரைட். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா. இந்த கலையை குறித்து இன்னொரு வேத வசனத்தை நான் ரெஃபர் பண்ணால் நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். கலையை குறித்து ஏசு என்ன சொல்றார்? ஏன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் மத்தேயு 3:21 நன்றாக நமக்கு விளங்கும். ஓகே, அதனால கலைனா என்ன, ஏசு என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு தென் ஐ வில் கம்பேர். ஓகே, ரைட். எங்க சொல்றாரு? மத்தேயு 13 மத்தேயு 13 24-30 வரையான வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அழகா இயேசு எக்ஸ்பிளைன் பண்றார். பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமை சொல்றாரு இல்லையா. அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, தன்னிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. மத்தேயு 13:24 பரலோக ராஜ்யத்தின் ஊமை சொல்றாரு. தன்னிலத்தில்
நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 25வது வசனம் என்ன சொல்லுது? நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை வைத்து விட்டு போனான். ஹல்லேலூயா. சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, கலைன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, வசனம் அதுதான் சொல்லுது. மத்தேயு 13:24-30. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல தான் நல்ல விதையை தான் போடுறான் இல்லையா, ஆனா அதோடு சேர்ந்து களையும் வருகிறது. அந்த களைக்குண்டான விதையை யாரையா போட்டான்? சத்துரு போட்டான். சத்துரு போட்டான். யாருடைய சத்துரு? அவனுடைய சத்துரு. உனக்கு ஒருத்தர் எதிராளியா இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறான் இல்லையா, நீ பல பேரான பலவிதமான பாடுகளை பட்டு நல்லா ஆண்டவருக்குன்னு வாழணும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது சத்துரு பிசாசு ஒருத்தன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான் இல்லையா, எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை நைட் நீ தூங்கும் போது பண்ணுறான். நீ நித்திரையா கொஞ்சம் இருந்தா போதும், சான்ஸ் கிடைச்சிடும், அவன் வந்து களையை விதைச்சிட்டு போயிடுவான். அல்லேலூயா. நீ நித்திரை பண்ணுகையில் அந்த சத்துரு உன்னுடைய சத்துரு வந்து ஒரு விதைய போடுறான், அதுவும் சேர்ந்து இந்த பயிரோடு வளருகிறது. அல்லேலூயா. இதுதான் களை. களை ஓகே. இன்னும் ஏசு இந்த ஓமில என்ன சொல்றாருன்னா, அந்த வேலைக்காரன் வர்றான், ஐயா நல்ல பயிரை போட்டீங்க, நல்ல விதையை போட்டீங்க, பயிர் வருது, இதோட களையும் சேர்ந்து வருதே, இதனுடைய சத்தமா இது எடுத்துக்குது, நான் அந்த களையை பிடிங்கி போட்டுட்டுமா அப்படின்னு உற்சாகமா கேட்கிறாரு அந்த வேலைக்காரன். ஆனா ஏசு என்ன பதில் சொல்றாரு? இல்ல 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 இல்ல, பண்ணிடாத ஐயா, பண்ணிடாத, நீ களையும் நினைச்சிட்டு பிடுங்குவ, ஆனா நல்ல அருமையான பயிரையும் பிடுங்கிடுவையா, அது உன் வேலை இல்லையா, நீ பண்ணாதையான்னு இங்கேயும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரையா பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் வளர விடு. அறுவடை செய்கிறவர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஸ்கில்ஃபுல் பர்சன், நிபுணத்துவம் மிக்கவர்கள், அவரை நான் அவங்கள ஃபீல்டுக்கு அனுப்புறேன், அவங்க வந்து களையை பிடுங்கி போட்டுருவாங்க. ஐயா உன் வேலை இல்லையா, அது அறுவடை பண்ணுகிறவர்களை நான் நோக்கி சொல்லுவேன், பயிரை அறுக்கிற நேரத்துல அறுக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னால களையை பிடுங்கி போடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அறுவடை பண்ணுகிறவர்களை பார்த்து வேலைக்காரனா இருக்கிற ஊ வேலை அது இல்லை அப்படிங்கிற. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு தெரியாதையா, களைன்னு நினைச்சிட்டு பிடுங்கிடுவ, ஆனா அது நல்ல அருமையான பயிரா இருந்துடும் ஐயா, நீ பண்ணாதையா, உனக்கு ஸ்கில் பத்தாது, உனக்கு நிபுணத்துவம் பத்தாது, அறுவடைக்குன்னே ஸ்பெஷலான நான் வச்சிருக்கிற அவ வந்து களைய பிடுங்குவா, நீ பண்ணாத அப்படிங்கிற. அல்லேலூயா. புரியுதா களை அப்படின்னா? இப்ப என்ன பண்ண போறோம்? மத்தேயு 3:12 தூற்றுக்கூடை அந்த வசனத்தையும் மத்தேயு 13:30 ஒன்றாக லிங்க் பண்ண போறோம். லெட் மீ ரிபீட் ஒன்ஸ் அகைன். மத்தேயு 3:12 மத்தேயு 13:30 ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சமாச்சாரம் நல்லா நல்லா தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 3:12 கோதுமை களஞ்சியத்துக்கு தான் போகிறது, மத்தேயு 13:30 கோதுமை களஞ்சியத்துக்கு தான் போகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 3:12 பதர் விளக்கப்படுகிறது, மத்தேயு 13:24-30 பார்த்தீங்கன்னா களையானது விளக்கப்படுகிறது. இங்கே பதர் விளக்கப்படுகிறது, இங்கே களை விதை விளக்கப்படுகிறது. பதரும் களையும் ரெண்டுமே விளக்கப்பட்ட பிறகு அறுவடைக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறது. நடந்து நல்ல அருமையான கோதுமை மணிகள் இந்த ரெண்டு கேஸிலுமே களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மைய கருப்பொருள் என்னன்னா, பதறானாலும் சரி களையானாலும் சரி வளர விடியா, வளர விடியா, பதர் பாதுகாப்பை அழைக்கும் ஐயா, அதை கெடுத்துறாதையா, ஆரம்பத்திலே பதர் பதர்னு சொல்லி ஒதுக்கிடாதையா. அல்லேலூயா. பார்த்தா பதர்மாய் தெரியுது, இதுக்குள்ள உனக்குள்ள இது இருக்குது, இந்த அசத்தம் இருக்குது, அந்த அசத்தம் இருக்குது, அதை நீ நீக்கி போடணும், இல்லை நான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்றே இல்லையே, சொல்லாத சொல்லாத, பதர் இருந்துட்டு போட்டும், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், ஏன் நிலம் ஏன் களம் ஏன் களத்துல அதை போட்டு நல்ல காய வைப்பேன், நான் காய வைக்கும் போது பதறலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும், நீ போய் குற்றப்படுத்தாத, நீ போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத, இது பதர் உனக்குள்ள இந்த பதர் இருக்குது அந்த பதர் இருக்குது சொல்லாத. அல்லேலூயா. யாருக்கு ஒருத்தர் ஆவியானவர் பேசுகிறார் ஐயா, பேசுகிறார், பதர் இருக்கட்டும் ஐயா, கலை இருக்கட்டும் ஐயா,
அத ரெண்டி நான் டீல் பண்ணிக்கிறேன் ஐயா. எனக்கு நிபுணத்துவம் மிக்க அறுவடைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களை வச்சு நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன் களத்துல போட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன் களம், ஏன் தூற்று கூடை. லேலுயா. ஓகே ரைட். சோ பாயிண்ட் இஸ் திஸ், மத்தேயு 3:12 மத்தேயு 13:30 ரெண்டுலையுமே கோதுமையானது களஞ்சியத்திலாம் சேர்க்கப்படுகிறது. ஒன்று மத்தேயு 3:12 பதரானது வெளியேற்றப்படுகிறது. மத்தேயு 13:24-30 பார்த்தீங்கன்னா களையானது பிடுங்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. இஸ் இட் கிளியா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஸோ இந்த விதத்தில் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பதர் அப்படின்னு நீ எதையுமே நினைக்காதங்கய்யா. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், என்ன தெரியுமா? ஒரு இது சைட் லைனில் தெரிந்து கொள்ளுங்க, சைட் லைனில் தெரிந்து கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, நாம் என்ன உமி ரெசிடியூன்னு சொல்கிறோம், அதுதானே பதர்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு காரியம் சைட் லைனை தெரிந்து கொள்ளுங்க, இந்த உமியிலிருந்து தான் ரைஸ் பிரான் ஆயில் செய்கிறாங்கய்யா. ரைஸ் பிரான் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமையலுக்கெல்லாம் அருமையானது, கொழுப்பு சத்தே இல்லாத ஆயில். தகவலை மனசில் வச்சுங்க, உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரைஸ் பிரான் ஆயில் உமியில இருந்தா ரைஸ் அஸ்கில் இருந்து செய்கிறாங்க. நீ உமி பதர் என்று எதை சொல்லுகிறாரு சொல்லுகிறாயோ ஒரு சமயத்தில் அது வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். லெட் மீ ரிப்பீட் அ ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் அகைன். பதர், ரெசிடியூ, உமி, உமின்னு எதை நீ சொல்லுகிறாயோ அது ஒரு காலகட்டத்தில் நல்லா நல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்டாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அந்த ஹஸ்கில் இருந்து, அந்த உமியில இருந்து தான் ரைஸ் பிரன் ஆயில் செய்கிறார்கள். ரைஸ் ஹஸ்கில் இருந்து சோப்பு மனுஃபேக்சரிங் என்று சொல்லுகிறோமே, அது இதிலிருந்து தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. மாட்டுக்கு கூட கழிநீரில் கலந்து உணவாக கொடுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வேல்யூ அதில் இருக்குது இல்லை, இருக்குது இல்லை. அல்லேலூயா. கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எதையுமே பதறன்னு ஒதுக்கிறாருங்க ஐயா. ஆவிக்குரிய ரீதியிலும் கலந்தாப்புல பேசுற ஆவியானவர் பேசுறாரு ஐயா, ஆவியானவர் பேசுறாரு. அல்லேலூயா. எதையுமே பதறன்னு ஒதுக்கிறாதீங்க. இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. அல்லேலூயா. பதறுன்னு நினைப்ப ஒரு காலகட்டம் வந்தா பதறு பதறும் ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா மாற வாய்ப்பு இருக்குது ஐயா. கடைசி வரைக்கும் முடுங்க ஐயா, கடைசி வரைக்கும் பதறு இருந்துட்டு போட்டும் ஐயா, இருந்துட்டு போட்டும். ஹியூமன் அறிவில் நினைக்காத, ஐயோ அது பதறு, இது உப்பிய களைய வேணும். இல்ல இல்ல, அதை குற்றப்படுத்தாத, ஜட்ஜ்மெண்டல் கொடுக்காத, இருந்துட்டு போட்டும். அதுவும் கடைசி நேரத்தில் வேல்யூ ஆடட் ப்ராடக்டா ஏதோ ஒரு ரூபத்தில் மாற வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆவியானவர் பேசுறாருன்னு என்னாலே புரிந்து கொள்ள முடியல. ஆவிக்குரிய ரீதியிலும் பேசுறாரு, இந்த வசனத்தையும் பேசுறாரு என்று கருதுகிறேன். புரியவர்களுக்கு புரிய வேண்டும் என்று கடவுள் யாருக்கு நியமித்திருக்கிறோ அவங்களுக்கெல்லாம் நன்றாய் புரியும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இதான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அது வாக்கில் ஃப்ளோ ஆகுங்க. ப்ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஓகே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். தூற்றுக்கூடைக்கு மறுபடியும் வந்து விடுகிறேன். தூற்றுக்கூடை, வினோவிங் ஃபோர்க் அப்படிம்பாங்க. இந்த தூற்றுக்கூடை ஆங்கிலத்தில் வினோவிங் ஃபோர்க் அப்படிம்பாங்க, அல்லது த்ரெஸ்ஸிங் ஃபோர்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தூற்றுக்கூடையில் தூற்றும் போது காற்று தேவைப்படும், தெரியுமா? காற்று, காற்று. மரத்தெல்லாம் அரிசியை பிடிக்கிறீங்க, இப்படி இப்படின்னு புடைக்கும் போது எப்படி அந்த உமி போகுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. மரத்தில் அரிசி எடுத்து பிடிக்கும் போது காற்று இல்லாமல் வெற்ற இடத்துல வச்சு அரிசியை பிடிச்சிங்கன்னா ஒரு பொட்டு உமி கூட அரிசியிலேருந்து போகாது. மண்டையில் போட்டு தெரிந்து கொள்ளுங்க, யோசிங்க. ஓகே சரியா? எப்படி போகும்னா காற்று அவசியம் இல்லையா? வெற்ற இடத்துல போய் காற்று நிறைய ஃப்ளோ ஆகிற இடத்துல போய் மரத்தில் அரிசியை வச்சு இப்படி இப்படின்னு படைக்கும் போது என்ன நடக்குது? அரிசி மேலே போகும், உமியும் மேலே போகும். அப்படி உமி மேலே போகுது, இங்கிருந்து அடிக்கிற காற்று அந்த உமியை கீழே தள்ளிடும். மேலே உமி போகும்போது இங்கிட்டு இருந்து அடிக்கிற காற்று உமியை கீழே தள்ளிவிடும். சிக்கலியா? தூற்றுக்கூடை. அப்போ தூற்றுக்கூடையில் தூற்றும் போது காற்று அவசியம், காற்று அவசியம். விண்ட் இஸ் எசன்சியல், காற்று அவசியம்.
ஹல்லேலூயா. இப்போ நான் எந்த காற்று சொல்லுகிறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராய காற்றை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தூற்றுக்கூடையில தூற்றுங்கய்யா. தூற்றுக்கூடை என்னுடையது. அந்த தூற்றுக்கூடையில போட்டு நான் தூற்றும் போது காத்து அடிக்கும். பரிசுத்த ஆவியானவராய காத்து அடிக்கும். அந்த காத்து இந்த ஹஸ்கு ஊமி என்னானாலும் சரி, எந்த ரெசிடியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பதராக இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியானவராய காற்று இங்கிருந்து ஃப்ளோ ஆகும் போது இந்த பதரெல்லாம் ஓரம் கட்டப்படும். பதரெல்லாம் பதறி போய் கீழே விழும். பதரெல்லாம் பதறி போய் கீழே விழுந்து விடும். அல்லேலூயா. இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் காற்று வீசுவதற்கு நீங்க இடம் கொடுங்கள். எளிமையா, அற்புதமா, அழகா, எந்த பிரச்சனையுமே இல்லாம. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுகிறேன். அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கே தெரியாத விதமா ரொம்ப ஜென்டிலா அந்த பதரானது அழகாக அவனை விட்டு வெளியேற்றப்படும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இல்லாத பதரா, எனக்குள்ள இல்லாத பதரா, அல்லது ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்குதுல இல்லையா? உங்களுக்குள்ளேயும் பதர் இருந்திருக்குது, எனக்குள்ளேயும் பதர் இருந்ததுக்கு இந்த பதர் இருக்குது, அந்த பதர் இருக்குது, இந்த பதர் இருக்குது. யாருமே யாரையும் குற்றம் சாட்டாதுங்க ஐயா. அப்படியே தேவ சமூகத்தில் வந்துடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய மண்டலத்துக்குள்ள வந்துடுங்க. ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்லுங்க. தூற்றுக்கூடை அவருடையது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே காற்று உங்க மேல வீசுவதற்கு இடம் கொடுங்கள். அழகா, அற்புதமா, உங்களுடைய நாலேஜுக்கே தெரியாம உங்களுக்குள்ள அங்கங்க ஒட்டி கொண்டு இருக்கிற பதறுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அழகாக ஜென்டிலாக மென்மையாக அவர் வெளியேற்றி விடுவார். அல்லேலூயா. சோ தூற்றுக்கூடையில தூற்றப்படும் போது காற்று அவசியம். பரிசுத்த ஆவியானவர் காற்று அவசியம். இதை இன்னும் எம்பசைஸ் பண்றதுக்கு ரெண்டு மூணு வசனங்கள் இருக்குது. சும்மா குயிக்கா நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 35:5 பார்த்தீங்கன்னா, காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்கள். காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்கள். சங்கீதம் 35:5. ஓசியா 13:3 பெரும் காற்று களத்தில் இருந்து பறக்கடிக்கிற பதரை போல. பெரும் காற்று களத்தில் இருந்து பாருங்க, பெரும் காற்று களம் களத்தில் இருந்து பறக்கடிக்கிற பதரை போல. சங்கீதம் 1:4 துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கிற பதரை போல. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கிற பதரை போல. தானியேல் 2:35 போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதி. போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதர். அல்லேலூயா. பாத்தீங்களா? சங்கீதம் 35:5 ஓசியா 13:3 சங்கீதம் 1:4 தானியேல் 2:35 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவராகிய காற்றை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு விட்டுருங்க, அந்த காத்துக்கு விட்டுருங்க, போதும். அழகாக பதரானதெல்லாம் எளிமையாக வெளியேற்றப்படும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ லெட் மீ கன்சாலிடேட் நவ். என்ன அப்படின்னா, தூற்றுக்கூடை யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. களம் யாருடையது? அவருடையது. கோதுமை யாருடையது? அவருடையது. அல்லேலூயா. பதரை சுட்டரிக்க வேண்டிய வேலையை யார் பாப்பா? அவரு பாப்பாரு. எந்த வேலையுமே உங்க வேலை இல்லை, என் வேலை இல்லை, மற்ற ஊழியக்காரர்களுடைய வேலையும் அல்ல, அது அவருடைய வேலை. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, களம் அவருடையது. அவர் கிளீன் பண்ணுவார். ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதாக இருந்தால் அவர் எடுத்து போட்டுருவார். ட்ரை பண்ணணும்னு நினச்சா அவர் ட்ரை பண்ணுவார். அறுவடை முடிஞ்சோடனே ஈரப்பதம் இருக்கதாயா செய்யும். அந்த ஈரப்பதம் ட்ரை பண்ணுற வேலையை அவர் பார்த்துக்குவார். நீ என்ன போய் முண்டிக்கிட்டு போய் ஈரப்பதத்தை நீக்கிறேன்னு சொல்கிற? நோ, அவர் களத்தில் போட்டு ஈரப்பதத்தை நீக்கிடுவார். அல்லேலூயா. ஓகே, அடுத்து தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது. அவர் தூற்றும் போது காற்று அடிக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் காற்று அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அழகா எளிமையா உனக்கே தெரியாம நீ போய் தேவ பிரசன்னம் தான், ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிட்டேன், பூமி நிறையா இருக்குது, பதர் எனக்குள்ள நிறையா இருக்குது, நீ நினச்சிட்டு போய் சும்மா உட்காருவே. காற்று அடிக்கும், பதரெல்லாம் உனக்கே தெரியாம உன்னை விட்டு கடந்து போகும். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பதர்கள் உனக்கே தெரியாம எனக்கே தெரியாம நம்மளை விட்டு கடந்து போயிருக்கிறது? உங்களுக்கு தெரியாது. ஆனா
ஆனா உங்களை விட்டு கடந்து போயிருக்கிறது நிச்சயம். ஹல்லேலூயா. காத்து அடிக்க விட்டு கொடுத்துருங்க. தூற்று கூட அவர் கையில் இருக்குது, இயேசுவின் கையில் காத்து. பரிசுத்தாவினர் காத்து இவர் தூற்றட்டும், பரிசுத்தாவினர் காற்று அடிக்கட்டும், உமி கீழே தள்ளப்படட்டும், அழகான கோதுமை மணிகள் சேகரிக்கப்படட்டும், அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்த இந்த தகவலுடைய தலைப்பு என்ன வச்சிருக்கு அப்படின்னா, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. லெட் மீ ரிபீட் தி ஹெடிங் ஒன்ஸ் அகைன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, தூற்றுக்கூட அவர் கையில் இருக்குது. அதை நம்ம கையில் இருக்கிறதாக ஒரு நாளும் நம்ம நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி காண்பிக்கும்படியாக விரும்புகிற காரியம் என்னென்னா, நாம் இது இவைகளெல்லாம் என் கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம இயங்கும் போது மனிதர்களை தவறுதலாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஒதுக்கி விடுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 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 இல்லை, கடைசி வரைக்கும் களை இருந்துட்டு போட்டோம், கடைசி வரையும் களை இருந்துட்டு போட்டோம், கடைசி வரைக்கும் பதர் இருந்துட்டு போட்டோம். பதரையும் களையையும் கழிக்கிற வேலையை அவர் பார்த்து கொள்வார், அவர் கையில் கொடுத்துருங்க. ஏன்னா தூற்றுக்கூட அவருடையது, களம் அவருடையது, கோதுமை அவருடையது, பதற அர்க்கணியில் சுட்டு இருக்கிறதும் அவர் வேலை, உங்கள் வேலை என் வேலை இல்லை. ஹல்லேலூயா. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. திஸ் இஸ் த ஹெடிங் காட் இஸ் கிவிங் டு யூ in this evening. Hallelujah, praise the Lord. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆமீன். கர்த்தர் இந்த தகவலை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.